பஃபர் ஃபிஷ் அழைக்கப்படக்கூடிய இந்த மீன்கள் சப்போஸ் வேற ஏதாவது ஒரு மீன் தன்னை அட்டாக் பண்ண வந்ததுன்னா திடீர்னு தன்னோட உடலை பெருசாக்கி அந்த மீனை சாப்பிட விடாம பண்ணிடும். ஆனா இந்த ஒரு மெத்தட் மட்டும் தான் இந்த பஃபர் ஃபிஷ் காப்பாத்துதான் கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த பஃபர் ஃபிஷோட தோல் மற்றும் நுரையீரல் போன்ற பகுதிகளில் டெட்ராடோடாக்சின் அழைக்கப்படக்கூடிய ஒரு விதமான நச்சு பொருள் கலந்திருக்கு. சோ இந்த டிடிஎக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னா நல்லா வளர்ந்த ஒரு மனிதனை கொள்றதுக்கு வெறும் 1 மில்லிகிராம் டிடிஎக்ஸ் இருந்தா போதும். ஆனா ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல இந்த மீனை ஒரு உணவா சாப்பிடுறாங்களே அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதான்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் இந்த பஃபர் ஃபிஷ் சமைக்க முடியாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு செஃப்பால மட்டும்தான் இந்த மீனோட நச்சுத்தன்மை கொண்ட இடங்களை கரெக்டா ரிமூவ் பண்ணி சமைக்க முடியும்.